பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் கலாமு, கலாம் என்பதாகிறது லஃபுலுன், அது ஒரு வார்த்தை. தலம்மன களிமத்தைனி, இரண்டு களிமாக்களை உள்ளடக்கிய ஒரு வார்த்தைக்குத்தான் என்ன செய்யப்படும், கலாம் என்று சொல்லப்படும். ரெண்டு களிமா மட்டும் இருந்தால் போதாது, ரெண்டு களிமாக்கள் இருப்பதோடு அதில் இஸ்னாதும் என்ன செய்யணும், இருக்கணும். இஸ்னாதுக்கு தான் என்ன விளக்கம் சொல்கிறாங்க, ஒரு களிமாவை மற்றொரு களிமாவின் பக்கம் இணைத்தல். எப்படிப்பட்ட இணைத்தலாக இருக்க வேண்டும், அதை கேட்பவன் என்னன்னு என்ன செய்யக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. இப்போ ஜெய்துன் காயிமுன் சொன்ன பின்னால் இதை கேட்குறவன் கேள்வி கேட்க மாட்டான், ஏன்னா அதில் அவனுக்கு உண்டான விளக்கம் இருக்கு. ஜெய்தாகிறவன் இருக்கிறான், காம ஜெய்துன் ஜெய்து நின்றான், அவனுக்கு உண்டான விளக்கம் அதில் இருக்கு. நம்ம குலாமு ஜெய்தின்னு சொன்னால் அப்படின்னா ஜெய்துடைய அடிமை அப்படின்னு நம்ம நிப்பாட்டுனா முகாத்தப்ப என்ன செய்வோமா, கேள்வி கேட்பான், ஜெய்துடைய அடிமை என்ன செய்தான் அப்படின்னு ஒரு கேள்வி என்ன செய்யும் வரும். அதனால் குலாமு ஜெய்தீன் அப்படிங்கிறது ரெண்டு களிமா இருந்தும் கூட அது கலாம் அல்ல, அது என்னதான், அது களிமா தான். வழங்குதா பாருங்கள், லெஃபுலுன் தலம்மன களிமத்தைனி பில் இஸ்னாதி, இஸ்னாதை கொண்டு ரெண்டு களிமாக்களை தன்னுள் அடக்கி இருக்கின்ற ஒரு லெஃபுலுக்கு பெயர்தான் கலாம் என்று சொல்லப்படும். இந்த கலாமுக்கு மற்றொரு பெயர் என்ன அப்படின்னா யுசம்மா ஜும்லத்தன், ஜும்லா என்று சொல்லப்படும். இப்போ இஸ்னாதுங்கிற வார்த்தை வந்ததுனால இஸ்னாது என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்றார். வல் இஸ்னாது, இஸ்னாது என்பதாகிறது நிஸ்பத்து இஹ்தல் களிமத்தைனி, இரண்டு களிமாக்களில் ஒன்றை சேர்ப்பதாக இருக்கும் அல்லது இணைப்பதாக இருக்கும். இலல் உஹ்ரா, மற்றதின் பக்கம். அப்போ ரெண்டு களிமாக்கள்ல ஒன்றை கொண்டு போய் இன்னொன்று பக்கம் என்ன செய்யறது, இணைக்கிறார். எதை கொண்டு போய் எதன் பக்கம் நாம் இணைக்கின்றோமோ, எதை கொண்டுன்னு சொல்கிறோம்லாமா அது மகக்கும் பிகி, எதன் பக்கம்னு சொல்கிறோம்ல அது என்னது, மகக்கும் அலைகி, மற்றதின் பக்கம் இணைப்பதற்கு சொல்லப்படும். அந்த இணைத்தல் எப்படிப்பட்ட இணைத்தலாக இருக்க வேண்டும், எதிராளிக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அதான் பிஹைசு, ஒரு விதத்தில் துஃபீதுல் முகாத்தப, துஃபீது அவருடைய லமீர் வந்து நிஸ்பத்தை பார்த்து மீட்டிக்கணும். துஃபீதில் ஒரு நம்பர் போட்டுக்குங்க, அதே நம்பரை நிஸ்பத்தில் போட்டுக்கணும். அந்த இணைப்பாகிறது பயன் தர வேண்டும். அல் முகாத்தப், முகாத்தப்னா எதிரில் உள்ளவர், எதிரில் உள்ளவருக்கு பயன் தர வேண்டும். இப்போ காயிபுனா என்னமா அர்த்தம், மறைந்திருப்பவர். இப்போ மர்சாக்கு வராமல் வீட்டில் இருப்பாங்கல்லம்மா, அவங்களாம் யார், காயிப். இப்போ நீங்களும் நானும் யார், எனக்கு நீங்கள் முகாத்தபு, உங்களுக்கு நான் யார், முகாத்தப், எதிரில் உள்ளவர். தன்னை பற்றி பேசினா அதுக்கு என்னது அரபியில், முத்தக்கல்லி. அப்போ பிஹைசு துஃபீதுல் முகாத்தப, எதிரில் உள்ளவருக்கு அந்த இணைப்பாகிறது பயன் தர வேண்டும். அது வந்து அறகுறையான பயனாக இருக்கக்கூடாது, பாயுதத்தன் தாமத்தன், பரிபூரணமான பயனாக இருக்க வேண்டும். பரிபூரணமான பயன்னா என்ன, அதுக்கு ஒரு விளக்கத்தை பாருங்க, எசிக்கு சுக்கூத்து அலைகா, எதன் மீது வாய் மூடி அமைதியாக இருப்பது சரியாகுமோ. அப்போ எந்த வார்த்தையை சொன்னால் முகாத்தபு என்னன்னு திரும்ப கேள்வி கேட்கக்கூடாது. சில பேர் விளக்கம் கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு விளங்கலைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது என்ன இல்லை, துஃபீதுல் முகாத்தப கிடையாது, சொன்னவொன்னே விளங்கிருச்சு, இதுதான் என்னது துஃபீதுல் முகாத்தப், எசிகு சுகுத்தா அலைகா, திரும்ப அவர் கேள்வி கேட்கவே மாட்டார். அப்படிப்பட்ட விதத்தில் ஒரு களிமா, ரெண்டு களிமாக்களில் ஒன்றை மற்றதின் பக்கம் இணைப்பதற்குத்தான் இஸ்னாத் என்று சொல்லப்படும். நஹ்வு ஜெய்துன் காயிமுன் வகாம ஜெய்துன். வந்த குலாம், குலாமு என்பதை ஜெய்தோட இணைச்சிருக்கிறோம், இதில் ரெண்டு களிமா இருக்குது, காம ஜெய்துன், இதில் எத்தனை களிமா இருக்கு, ரெண்டு இருக்குது, ஜெய்துன் காயிமுன், இதில் என்ன செய்யுமா, ரெண்டு களிமா இருக்கு.
இந்த ரெண்டுக்கும் நம்ம கலாமுக்கு சொல்லலாம். கலாமுக்கு 100 பேர் என்ன பேர்? ஜும்லா, வாக்கியம். இந்த ரெண்டும் ஒன்று தான். ஆனால் இது வந்து என்ன இல்லை, கலாம் அல்ல. கலாம் அல்லங்கிறதுக்கு கைரு கலாமின், கைர்னா அல்லன்னு அர்த்தம், கைரு கலாம். இப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம், இங்கே ரெண்டு களிமாக்களை கொண்டு ஒரு கலாம் உருவாகி இருக்குது, அதே மாதிரி தானே இங்கேயும் ரெண்டு களிமா இருக்குது, ஏன் கலாம் உருவாகலை அப்படின்னு ஒரு கேள்வி வருதுலாமா? அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? இந்த காம ஜெய்துன்னு சொல்லும் பொழுதும் ஜெய்துன் காய்வுன்னு சொல்லும் பொழுதும் முகாத்தபு வந்து என்ன செய்ய மாட்டாருமா? கேள்வி கேட்க மாட்டார். ஏன்? செய்தி ஆரம்பித்து செய்தி முடியுது, அப்படிதானே? இங்கே வந்து செய்தி ஆரம்பிக்க தான் பட்டிருக்குது. குலாமு ஜெய்தின், ஜெய்துடைய அடிமையாகிறவன் என்ன செய்தான்? அங்கே புலி ஸ்டாப் கிடையாது. இங்கே வந்து என்ன இருக்குது? புலி ஸ்டாப் இருக்குது. அப்போ இங்கே ரெண்டு களிமா வந்தும் கூட செய்தி முடியலை, இங்கே முபுதுதா மட்டும்தான் இருக்குது. என்ன இல்லை? கவர் இல்லை. இங்கே பாருங்கள், ஃபேயில். இது வந்து என்னது? ஃபாயில். இது முபுததா. இது என்னது? கபர். முபுதுதா கபர் வந்தாலே அது பேர் ஜும்லா தான். ஃபேயில் ஃபாயில் வந்தாலே அது பேர் என்ன பேர் தான்? ஜும்லா தான். ஆனால் இங்கே பாருங்கள், முபுதுதா மட்டும்தான் இருக்குது. ரெண்டு களிமா வந்தும் கூட என்னது மட்டும்தான் இருக்குது? முபுதுதா மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த குலாம் சீதனுக்கு பின்னால் இப்படி போடுறதுன்னு வச்சுக்கிடுவோம், நாய் மண் இப்படின்னு போட்டால் இது இப்போ என்ன செஞ்சிடும்? கலாமாக மாறிடும். ஏன்? இங்கே பாருங்கள், ஜெய்துடைய அடிமையாகிறவன் தூங்குகிறான். அப்போ செய்தி ஆரம்பிக்குது, செய்தி முடியுது. அப்போ இது எப்படி மாறிடும்? கலாமாக மாறிவிடும். இந்த நாய் மனை எடுத்துட்டான் அப்படின்டா, இப்போ என்ன செய்யுது? இடையிலே நிற்குது, செய்தி ஆரம்பிக்கப்பட்டிருக்குது, முடியலை, விளக்குதா? அப்போ ஒரு கலாம் உருவாக குறைந்தது ரெண்டு களிமா. இங்கே பாருங்கள், எத்தனை களிமா? குலாம்ங்கிற ஒரு இஸ்மு, ஜெயதுங்கிற ஒரு இஸ்மு, நாய்மணி என்பது ஒரு இஸ்மு. மூன்று இஸ்முகளை கொண்டு என்ன செய்யுது? ஒரு கலாம் என்ன செஞ்சுருக்குது? உருவாகி இருக்கிறது. அப்போ குறைந்தது ரெண்டு கலாம் களிமா தேவை. கூர்ந்தது எத்தனை களிமா வேணாலும் என்ன செய்யலாம்? ஒரு கலாம் உருவாக தேவைப்படும். இப்போ கலாம் என்பது அதுக்கு 100 பேர் என்ன பேருமா? ஜும்லா. ஜும்லா என்பது ரெண்டு வகை. ஒன்று என்னதுமா? நிஸ்பிய சொல். இன்னொன்று என்னது? ஃபைலிய சொல். நிஸ்மியான என்ன அர்த்தம்? ரெண்டு இஸ்முகளை கொண்டு உருவான ஒரு ஜும்லா. இங்கே பாருங்க, அல்லாஹு ரப்பன், முஹம்மதுன் நபியுல், சொல்லலாம்லமா? அல்லாஹ்வாகிறவன் இறைவனாக இருக்கும், முஹம்மது ஆகிறவர் நபியாக இருக்கும். இதுவும் இஸ்மு தான், இதுவும் இஸ்மு தான், இதுவும் இஸ்மு தான், இது இஸ்மு. அப்போ ரெண்டு இஸ்முகளை கொண்டு உருவானதுனால அதுக்கு பேர் இஸ்மியா. இங்கே பாருங்கள், ஹலக்கல்லாஹு என்ன அர்த்தம்? அல்லாஹு படைத்தான். கால முகம்மதுன், முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இதுலேயும் பாருங்கள், யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, ஏன்? அல்லாஹு படைத்தான், முகம்மது கூறினார். இங்கேயும் நமக்கு கூறினது யார்? அல்லாஹ் என்னத்தை செஞ்சான்? இங்கே கூறியது யார்? முகம்மது என்ன செஞ்சாங்க? எல்லாத்துக்கும் இங்கே என்ன இருக்குதுமா? பதில் இருக்குது. அப்போ ஒரு ஃபேயிலு ஒரு ஃபாயில், ஒரு ஃபேயிலு ஒரு ஃபாயிலை கொண்டு உருவானதுனால இதுக்கு பேர் என்ன செய்வாங்க? ஜும்லா இஸ்மியான்னு சொல்லுவாங்க, விளக்குதா? சரிம்மா, அங்கே பாருங்க, இந்த ரெண்டுக்கு என்னம்மா தர்க்கிப்பு சொல்லுவீங்க? அல்லாஹ்வாகிறவன் சொல்லுங்கம்மா. ஏம்மா, செய்தி ஆரம்பிச்ச என்னது? முபுததா. இதுக்கு பேர் என்ன பேர்? கபர். முபுததாக்கு 100 பேர் நாம் என்ன சொன்னோம்? மஹ்கூமுன் அலைஹி, இது வந்து மஹ்கூமுன் பிஹி. அமர்னுன்னு சொன்னா இஹ்பாருன் அன்ஹு, இஹ்பாருன் பிஹி. இங்கே பாருங்கள், இதில் எது இஹ்பார் அன்ஹு, எது இஹ்பார் பிஹி சொல்லுங்க பார்ப்போம். இப்போ யாரை பற்றி நம்ம செய்தி சொல்கிறோம்? அல்லாஹை பற்றி, முகம்மதை பற்றி, அப்படிதானம்மா? அப்போ இது வந்து மஹ்கூமுன் இஹ்பாருன் அன்ஹு. இந்த ரெண்டு என்னதுமா? பிஹி, விளக்குதா? இது அன்ஹு, அதாவது மஹ்கூமுன் அலைஹி. இன்னொன்று என்ன சொன்னான்? மஹ்கூமுன் அன்ஹு அலைஹி மாயிது, விளக்குதா? சரி, இப்போ வந்து இஸ்னாதியில் இருக்கிறதுனால, இஸ்னாதுன்னா தெரியுதா நம்ம சொன்னோம்ல, அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது முகாத்தப் என்ன செய்ய மாட்டார்? கேள்வி கேட்க மாட்டார், அவருக்கு விளங்கிடும். இதுலெல்லாம் இஸ்னாதி இருக்கிறதுனால
இதுக்கு இன்னொரு பேர் இப்போ வைக்க போறாங்க, என்ன அப்படின்னா இது முசுனது பிகி. இந்த பிகி இருக்கலாமா, அதுக்கு இன்னொரு பேர் என்ன பேர், முசுனது பிகி. இது என்னது, முசுனது இலைகி. அது மாதிரி இங்கே என்னது முசுனது பிகி, இங்கே என்னது முசுனது இலைகின்னு என்ன செய்வாங்க சொல்வாங்க. இப்போ என்ன சொல்ல போறார் அப்படின்னா, ஒரு கலாமில் ஒரு இடத்தில் முசுனது இலைகி என்பதையும் முசுனது பிகியையும் பெற்றுக்கொள்வதாக இருந்தால், ஏ ஒரே இடத்துல இங்கே முசுனது பிகி இருக்குது, எது இருக்குது, முசுனது இலைகி இருக்குது அப்படின்னு சொல்கிறதா இருந்தால், எதில் மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும், கலாமில் மட்டும்தான் என்ன செய்ய முடியுமா பெற்றுக்கொள்ள முடியும். ஏமா முசுனது இங்கே பாருங்க, முசுனது பிகி ப்ளஸ் முசுனது இலைகி, இந்த ரெண்டையும் ஒரே இடத்தில் நாம் பெற்றுக்கொள்வதாக இருந்தால் எதில் மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும், கலாமில் மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். களிமாவில் என்ன செய்ய முடியாது, களிமா வந்து ஒன்றது முசுனது பிகியாக இருக்கும் அல்லது என்னதான் இருக்கும், முசுனது இலகியாக தான் என்ன செய்யும் இருக்கும். இந்த ரெண்டையும் ஒரு சேர பெற்றுக்கொள்வதாக இருந்தால் ஜும்லாவில் அதாவது கலாமில் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, அல்லாஹ் என்பது முசுனது இலகி, ரப்புன் என்பது முசுனது பிகி, கலக்கை என்பது முசுனது பிகி, அல்லாங்கிறது முசுனது இலைகி. அல்லதா முசுனது அலைகி இல்லை, முசுனது இலைகின்னு சொல்ல. காயிமன் என்பதில் ஜெய்தன் என்பது இஸ்முதா, காயிமன் என்பது இஸ்முதா. காம ஜெய்தன் என்பது ஃபேலியாவுக்கு உதாரணம். ஏன் நம்ம ஃபேலியான்னு சொல்றோம், காம என்பதும் காம என்பது ஃபேலி, ஜெய்து என்பது முடியும். ஃபஉலிமா, எனவே அறியப்பட்டது. எது அறியப்பட்டது, அன்னல் கலாம, கலாம் என்பதாகிறது. கலாமுக்கு நூறு பேர் என்ன பேருமா, ஜும்லா, ஜும்லாவாகிறது. லா யஹசுலு, அது உண்டாகாது, இல்லா மின் இஸ்மைனி, இரண்டு இஸ்முகளில் இருந்தே தவிர. அப்போ ஒரு ஜும்லா உண்டாக வேண்டுமானால் எத்தனை இஸ்மு தேவை, ரெண்டு தான், ரெண்டு. ஒரு இஸ்மை கொண்டு ஜும்லா என்ன செய்யாதுமா, ஏமா தனிமரம் தோப்பாகுமா, நான் தோப்பு வச்சிருக்கேன்னு ஒருத்தன் கூட்டு போகிறான், போனால் ஒரே ஒரு புளிய மரம் மட்டும் நிற்கிது, இது தோப்பா, இது தோப்பி. அப்போ ஒரு ஜும்லா உருவாகுவதற்கு குறைந்தது ரெண்டு இஸ்முகள் தேவை, ரெண்டு களிமாக்கள் தேவை. அந்த ரெண்டு களிமா இஸ்மாக இருக்கலாம், அவ்வல்லது மின் ஃபேலின் வை இஸ்மின், ஒரு ஃபேலாகவும் ஒரு இஸ்மாகவும் இருக்கலாம். இது ஏனென்றால், இதுக்கு என்ன அர்த்தம், ஏனென்றால் அர்த்தம், ஏனென்றால் லா யூஜது, யூஜதுன்னு படிக்கணும், லா யூஜதுல் முசுனது வல் முசுனது இலைஹி மகன், மகன் அப்படின்னா சேர்ந்தார்போல், ஒரு சேர சேர்ந்தார்போல். முசுனது என்பதையும், முசுனது அப்படின்னா முசுனது பிகின்னு அர்த்தம், கீழே வேணா பிகின் போட்டுக்குங்கம்மா, முசுனது பிகி, முசுனது பிகி என்பதையும் வல் முசுனது இலைஹி, முசுனது இலைஹி என்பதையும் பெற்றுக்கொள்ள முடியாது மகன் சேர்ந்தார் போல். ஃபி கைரிஹிமா, இந்த இரண்டு அல்லாததில் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த ரெண்டு அல்லாததுனா இதுமா, ஜும்லா இஸ்மியா, ஜும்லா ஃபேலியா, அதாவது முசுனது பிகி என்பதையும் முசுனது இலைகி என்பதையும் ஒரே இடத்தில் நாம் பெற்றுக்கொள்வதாக இருந்தால், ஒன்று ஜும்லா இஸ்மியால பெற்றுக்கொள்ளலாம் அல்லது எதில் பெற்றுக்கொள்ள முடியும், ஜும்லா ஃபேலியானதான் எழுதி முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஃபி கைரிஹிமா உடைய அமீர் வந்து கீழே போட்டுக்கோங்கம்மா, இஸ்மியத்துன் ஃபேலியத்துன். பாருங்க, இது லா யூஜதுல் முசுனது வல் முசுனது இலைஹி மகன், முசுனது பிகி என்பதையும் முசுனது என்பதையும் பெற்றுக்கொள்ள முடியாது, சேர்ந்தார்போல் பெற்றுக்கொள்ள முடியாது. ஃபி கைரிஹிமா, ஜும்லா இஸ்மியா, ஜும்லா ஃபேலியா அல்லாதவைகளில் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஃபலா புத்த, இந்த பாக்கு வந்து எனவே, எனவேன்னு அர்த்தம், ஃபலா புத்த எனவே. இந்த லா புத்தவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவசியமாகும் அப்படின்னு அர்த்தம். எங்கே வந்தாலும் இதான் அர்த்தம்,
ஃபலாபுத்த, எனவே அவசியமாகும். லில் கலாமி, கலாமுக்கு அவசியமாகும், அதாவது ஒரு கலாம் உருவாகுவதற்கு அவசியமாகும். மின்ஹுமா, இந்த லாபுத்தவுக்கு பின்னால் மின் வருமா? இதெல்லாம் நீங்கள் படிப்பீங்க அந்த பாடம். இந்த லாபுத்தவுக்கு பின்னால் கட்டாயம் என்ன செய்யும், ஜரு செய்யக்கூடிய மின் இருக்கலாமா? அது வரும். ஆனால் அந்த மின்னுக்கு வந்து அர்த்தம் வைக்கக்கூடாது. ஜாயிதான் சொல்லுவாங்க அரபியில். ஃபலாபுத்தலில் கலாமி, கலாமுக்கு அவசியமாகும். இந்த லாபுத்தல லா இருக்கலாமா? அந்த லாவுக்கு அர்த்தம் வைக்கக்கூடாது. அந்த லாவும் ஜாயிதா தான். அவசியம் இல்லைன்னு அர்த்தம் வச்சிடக்கூடாது. லா வர்றதுனால நபி, அதில் புத்தவுக்கு அவசியம் இல்லைன்னு அர்த்தம் வச்சிருவோம் அப்படின்னு வைக்கக்கூடாது. ஃபலாபுத்த லில் கலாமி, கலாமுக்கு அவசியமாகும். மின்ஹுமா, இந்த இஸ்மியா அல்லது ஃபாலியா இவைகள் அவசியமாகும். சரி மட்டும் பார்த்துருங்க. ஃபமா ஹசல, ஃபமா ஹசல மின் இஸ்மைனி நஹ்வு ஜைதுன் காயிமுன் யுசம்மா ஜும்லத்தன் இஸ்மியத்தன். ஏமா, ரெண்டு இஸ்மினால் உருவாகக்கூடிய ஜும்லாவுக்கு என்ன பேர் சொல்லுவா? ஜும்லா இஸ்மியா நினைச்சு செய்வோமா? சொல்லுவோம் பாருங்க. ஃபமா ஹசல, ஹசலனா உண்டானதுன்னு அர்த்தம். மின் இஸ்மைனி, இரண்டு இஸ்முகளில் இருந்து உண்டாகிவிட்ட ஒன்றாகிறது. இந்த மாவுக்கு வந்து ஒன்றுன்னு அர்த்தம். நஹ்வு ஜெய்துன் காயிமுன் என்பதை போன்று, ஜெய்துன் காயிமுல ரெண்டுமே இப்படி தான் இருக்குது, இஸ்மாத் தான் இருக்குது. அப்போ ஜெய்துன் காயிமுன் போன்ற இரண்டு இஸ்முகளிலிருந்து உருவான ஒன்றாகிறது. யுசம்மா, அந்த ஒன்றுக்கு பெயர் சொல்லப்படும். யுசம்மால ஒரு நம்பர் போடுங்கம்மா, அதே நம்பர் அந்த ஃபமால மா இருக்கலம்மா அதில் போட்டுக்குங்க. மாவுல ஒரு நம்பரு, அதே நம்பர் யுசம்மால போட்டுக்கணும். அந்த ஒன்றுக்கு பெயர் சொல்லப்படும். ஜும்லத்தன் இஸ்மியத்தன், யாராவில் கரெக்டாக போட்டுக்குங்க. ஜும்லத்தன் இஸ்மியத்தன், ஜும்லா இஸ்மியா என்று சொல்லப்படும். ஒன்றே இல்லைம்மா, ஒரு கலாம் வந்து ரெண்டு இஸ்மினால் உருவானால் அதுக்கு பேர் ஜும்லா இஸ்மியா. ஒரு ஃபேலை கொண்டும் ஒரு இஸ்மை கொண்டும் உருவானால் அதுக்கு பேர் என்ன பேர்? ஃபேலியா. ரெண்டு ஃபேலை கொண்டு ஜும்லா ஃபேலியா என்ன செய்யாதம்மா? உருவாகவே செய்யாது. ஏம்மா, ரெண்டு இஸ்மை கொண்டு ஒரு இஸ்மியா உருவாகிற மாதிரி ரெண்டு ஃபேலை கொண்டு என்ன செய்யாதம்மா? ஜும்லா ஃபேலியா உருவாகாது. இப்போ ஒருத்தன் சொல்கிறான் ஃபால நசர, இது ரெண்டு ஃபேலை வந்துருச்சு, இது ஜும்லா ஃபேலியான்னு சொல்ல முடியுமா? இல்லை, ஃபாலனா செய்தான், நசரனா உதவி செய்தான். இங்கே கேள்வி வரும், எவன் செஞ்சான் எவன் உதவி செஞ்சான், ஒரு கேள்வி வருதுலம்மா. அப்போ எசிகு சுக்கூத்து அழகா அங்கே இல்லை. அப்போ ரெண்டு இஸ்மை கொண்டு இஸ்மியா உருவாகுவதை போன்று ரெண்டு ஃபேலை கொண்டு ஃபேலியா என்ன செய்யாது? உருவாகாது. ஒரு ஃபேலு ஒரு இஸ்மை கொண்டு தான் என்ன செய்யும்? ஜும்லா ஃபேலியா உருவாகும். பாருங்க, ஒமா ஹசல மின் ஃபேலின் வை இஸ்மின், ஒரு ஃபேலில் இருந்தும் ஒரு இஸ்மியில் இருந்தும் உருவான ஒன்றாகிறது. எதை போன்று? நஹ்வு காம ஜெய்துன், காம ஜெய்துன் என்பதை போன்று. ஒரு ஃபேலில் இருந்தும் ஒரு இஸ்மியில் இருந்தும் உண்டாகிவிட்டது அந்த ஒன்றாகிறது. யுசம்மா, இந்த யுசம்மாலே ஒரு நம்பர் போடுங்க, அதே நம்பரை இந்த மாலை போட்டுக்குங்க. அதுக்கு ஜும்லத்தன் ஃபேலியத்தன், ஜும்லா ஃபேலியா என்று என்ன செய்யப்படும்? சொல்லப்படும். சரிம்மா, இதுவரைக்கும் நம்ம படித்தோமே, ஜும்லா ரெண்டு வகை, ஒன்று இஸ்மியா ஒன்று ஃபேலியா. ரெண்டு இஸ்மை கொண்டு உருவானால் அது இஸ்மியா, ஒரு ஃபேலு ஒரு இஸ்மை கொண்டு உருவானால் அது ஃபேலியா. இந்த கரிமால எந்த வகை வரல இது வரைக்கும்? ஹர்ஃபு வரவே இல்லை. அப்போ ஜும்லா ஃபேலியாலேயும் ஒரு ஃபேலை கொண்டும் ஒரு ஹர்ஃபை கொண்டும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஜும்லா இஸ்மியாலேயும் ஒரு இஸ்மை கொண்டும் ஒரு ஹர்ஃபை கொண்டும் அப்படின்னு நினைக்க முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் ஜும்லாவுடைய இடையில வந்து என்ன செய்யும்? ஹருஃபு வரும். இதுக்கு முந்தைய பாடத்தில் நம்ம படித்தோம்லாமா, ரெண்டு இஸ்முகளை இணைப்பதற்காக, ரெண்டு ஃபேல்களை இணைப்பதற்காக, அது மாதிரி ரெண்டு ஜும்லாவை இணைப்பதற்காக மேலே படித்தோம்லாமா, அது எது தேவைப்படும்? ஹருஃபு தேவைப்படும். ஆனால் ஜும்லா வந்து ரெண்டு வகை தான், ஒன்று ஃபேலியா இன்னொன்று இஸ்மியா. ஹரிஃபியான்னு ஒரு ஜும்லா கிடையாது.